ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு sk-aquarium. இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வில்லேஜ் ஃபிஷ்ஷோட அப்டேட் வீடியோ தான். மறக்காமல் வீடியோ பார்க்குறோம், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அக்வேரியம் லவர்ஸுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ டெய்லியும் பார்க்க சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. இது வந்து நான் எங்கே பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் பிடிச்ச ஃபிஷ்ஷஸ் தான். சரிங்களா, இது என்ன ப்ரீட்னே எனக்கு தெரியல, இன்னும் கொஞ்சம் வளர்ந்தான்னு தெரியும். சில பேர் கெண்டர்னாங்க, சில பேர் ஜிலேபின்னாங்க, எனக்கு சில தெரியல. அதுவும் இல்லாமல் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெய்லியும் போகிற வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். கூடிய சீக்கிரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி 1K கொண்டு வாங்க. 1K கிவ்அவே கன்ஃபார்ம் இருக்குது. சரிங்களா, இந்த வீடியோ மோஸ்ட்லி நிறையா பேர் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வில்லேஜ் விஷயம் யாரும் பார்க்க மாட்டாங்க அவ்வளோவா. சரிங்களா, அதனால தான் கொடி சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரவுண்டு ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும்னு சாரி 6 மந்த்ஸ் இருக்காது, 3 or 2 மந்த்ஸ் இருக்கும். சரிங்களா, அப்போ கொண்டு வந்த வீடியோ வந்து நான் அடுத்த கிளிப்ஸில் வந்து ஆட் பண்ணுறேன். சரிங்களா, நான் சொன்ன அந்த கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதான், உங்களுக்கு சரியாக தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். நம்ம இன்ச்சில் கூட மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ குட்டியாக இருக்கும். சரிங்களா, ஆனால் நான் ஒரு 2 or 3 மந்த்ஸில் இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கேன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் தாங்க காரணம். இதுக்கு வந்து நான் ஃப்ளோரான் ஹுட் தான் ஃபீட் பண்ணேன். ஒரு 1.5 ஃபீட் டேங்க்கில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 9 நம்ம பிடிச்சிட்டு வந்தேன். அந்த 9 வந்து 6 வெளில வச்சிட்டேன், ஏன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இதுங்களுக்கு மட்டும் அது வெளில இருக்க அந்த வில்லேஜ் ஃபிஷஸ்க்கெலாம் அவ்வளோ ஃபுட்டே நான் ஃபீட் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னால் காலேஜ் போகிறனால சரியாக பார்க்க முடியல. காலேஜ் போகிறனாலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா காலையில் இங்கேருந்து 7:00 கிளம்பணும் ஷார்ப்பாக, அப்போ அங்கே காலேஜுக்கு சீக்கிரமாக முடியும் போக முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் காலையில் 5 ஃபுட்டு போட முடில. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அவ்வளோ க்ரோத் வரல. ஆனால் நான் இது ரூம்குள்ளே வச்சுருக்கனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் ஃப்ளோரான் ஃப்ரைஸ் என்னோடய ஃப்ளோரான்கெலாம் வந்தேன்னா டெய்லியும் 2 டைம்ஸ் ஃபீட் பண்ணுவேன். அதனால் நான் அடிக்கடி போகும்போது இதுக்கு வந்து டைஜிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. 2 hours 1 hourஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டைஜிஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்ம எவ்வளோ தான் ஃபுட்டு போட்டாலும் இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. சரிங்களா, இப்போ ஃப்ளோட் ஆகிட்டே இருக்குன்னா அது மென்று முழுங்கிக்கிட்டே இருக்குது, டைஜிஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகுது. மென்று முழுங்கின ஒரு 1/2 hourலேயே பார்த்திங்கன்னா வேஸ்டெல்லாம் வெளில வந்து திருப்பி ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் சண்டைலாம் போடுது, வாயை ரொம்ப பெருசாக ஃப்ளோரான் மாதிரி ப்ரீடிங்கில் சண்டை நடக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி வாயை ஓப்பன் பண்ணி கடிச்சிக்குது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிடுது. நல்லா வளர்க்கலாம். இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை சைஸ் வரும்னு சொல்லிருக்காங்க, அப்போ தான் வந்து தெரியும் என்ன ப்ரீடு அப்படின்னு. சரிங்களா, இது வந்து நான் எங்கள் அண்ணனுக்கெலாம் ஷேர் பண்ணோம், ஏன்னா ஊர்லேருந்து பிடிச்சிட்டு வரும்போது எங்கள் அண்ணன் கேட்டேன்தான், வீடியோ அப்டேட் இருந்தால் போடுறா, எனக்கு அனுப்பிச்சி விட்றான்னு வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிருந்தான். சரின்ட்டு சரி வீடியோவும் போட்டுருவோம், நம்ம லிங்க்கும் ஷேர் பண்ணுறோன்னு. தம்ப்நெயிலில் கூட பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் வில்லேஜ் ஃபிஷிங் தான் போட்டிருப்பேன், வில்லேஜ் ஃபிஷிங் அப்டேட்னு. சரிங்களா, மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சீக்கிரமாக 1K கொண்டு வாங்க. அதுவும் இல்லாமல் ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் குயிக் ரெட் தான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா, குயிக் ரெட் தான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். பெர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 times வந்து ஃபீடிங் பண்ணுவேன். க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஏன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன டேங்க் தான் அது. சரிங்களா, அது இல்லாமல் நம்ம ஃப்ளவரான்ஸ் வந்து சேல் பண்ணலான் இருக்கேன். சரிங்களா, அதுக்கு வந்து இன்னும் ஒரு 1 or 2 days வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வரும். சரிங்களா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மண்டே போஸ்ட் ஆகும். ஆக்சுவலி இன்றைக்கி நான் வீடியோ எடிட்டிங் பண்ணுற டைம் வந்துன்னா சண்டே நைட் 12 PM, அதாவது மண்டேக்கு அடுத்த நாள் நைட்டு 12 மணி, அதாவது மண்டே மாதிரி தான். சரிங்களா, நைட்டு 12 மணி இருக்கும் உட்காந்து எடிட் பண்ணிருக்கேன். வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக க்ரியேட் பண்ணுது. சரிங்களா, ஏன்னா நம்ம ஃபீடிங் போட போட அது டைஜஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. இது கூட நான் ஒரு 10 மாலி ஃப்ரைஸ் விட்டுருந்தேன், அந்த 10 இப்போ மிஞ்சி போய் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்குது. 1-2 நாள் சாப்பாடு போடலன்னா கூட இருக்க மாலி ஃப்ரைஸே சாப்பிட்ருதுங்க. சரிங்களா, ஆனால் சண்டை வந்து மோசமாக போட்டுக்குதுங்க மூணுமே. சரிங்களா, நம்ம ஃபீடிங் போடலாம், இதில் ஏதாவது ஒன்று அடித்து சாப்பிட்டு கொண்டுரும், அதுதான் பிரச்சனை. இதை நான் வந்து வெளில செட்டப் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஆல்கே வாட்டர் வந்து மேக் ஆயிருக்கு. நான் எது எதுக்கெல்லாம் க்ரீன் ஆல்கே வரும்னு எதிர்பார்க்கணும், அதுக்கு வர மாட்டேங்குது, சம்மந்தமே இல்லாமல் வருது. சரி விடுங்க, அது நேச்சுரல்,
சரியா அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெய்லி முறை அப்டேட்ஸை மறக்காமல் பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.